என் உயிர் உறவுகள் அத்தனை பேருக்கும் புரட்சி வணக்கங்கள். நான் பொதுவாக சினிமாவில் தான், திரைப்படங்களில் தான் இடைத்தேர்தல்களை பார்ப்போம். நகைச்சுவையாக காட்சிகள் அமைத்திருப்பார்கள். இடைத்தேர்தலில் வீட்டில் தண்ணீர் குழாயை திறந்தால் சாராயம் வரும் திரைப்படங்களில். இன்னும் அதை மட்டும்தான் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் செய்யலை. மற்றபடி அத்தனை நகைச்சுவைகளையும் இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் நிகழ்த்தினார்கள். மக்களை, அந்த ஒவ்வொரு தெருவிலும் இருக்கக்கூடிய மக்களை வீடுகளிலிருந்து அழைத்து கொண்டு போய் பணிமனையில் ஒரு நாள் முழுக்க அடைத்து வைக்கிறார்கள். அடைத்து வைப்பதற்கு 500 ரூபாயும் 600 ரூபாய் என்று கூலி கொடுக்கிறான். கண்கூட வாக்குறோம். இவர்கள் எதற்காக இப்படியெல்லாம் செய்கிறாங்க? திமுகவை பார்த்து அதிமுக அஞ்சுகிறதா? அதற்காக இப்படி செய்கிறதா அதிமுக? அதிமுகவை பார்த்து திமுக அஞ்சுகிறதா? அதற்காக செய்கிறதா திமுக? இல்ல, இவர்கள் சொன்னார்கள், நாம் தமிழ்ச்சி என்னப்பா செய்ய முடியும்? நாம் தமிழ்ச்சியால என்ன செய்ய முடியும்? நாம் தமிழ்ச்சியால ஒரு கவுன்சிலர் கூட வெல்ல முடியாது. நாம் தமிழ்ச்சி ஒரு அரசியல் கட்சியே அல்ல. நாம் தமிழ்ச்சியால் என்ன செய்துவிட முடியும் என்று இவர்கள் பேசினார்கள். இப்போது இந்த திமுகவும் அதிமுகவும் யார் கஞ்சுகிறார்கள்? அதே நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் அஞ்சுதான் இந்த வேலையை செய்யறான். திமுக அதிமுகவுக்கு அஞ்சல, அதிமுக திமுகவுக்கு அஞ்சல. இரண்டு திராவிட கட்சிகளும் நாம் தமிழரை பார்த்து அஞ்சு நிற்கிறார்கள். கேட்கிறாங்க, நாம் தமிழ்ச்சி வென்று வந்தால் நாங்கள் தரமான மருத்துவம் கொடுப்போம், நாம் தமிழ்ச்சி வென்று வந்தால் நாங்கள் தரமான கல்வி கொடுப்போம், நாம் தமிழ்ச்சி வென்று வந்தால் இந்த மண்ணின் சிக்கலை, இந்த மக்களுக்கான சிக்கலை அத்தனையும் சரி செய்வோம் என்று பேசும்போது கேட்கிறாங்க, நாம் தமிழ்ச்சி வென்று விடுவீர்களா? அவ்வளவு நம்பிக்கையா? கேட்கிறாங்க, எப்படி வெல்வீங்க? நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். ஏன் வெல்லுவோம்? இதோ தன் வயிற்றில் பசியை தவிர வேறொன்றும் இல்லை, பசியை தவிர வேறொன்றும் இல்லை. அந்த நிலையிலும் திமுரோடும் செருக்கோடும் பாடுறோம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பவகை உழன்று பிறநாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிள பருவமெய்தி கொடும் கூட்டுக்கிறையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று திமுரோடு பாடினாமார் எமது வாட்டன் வாவுச்சு, எமது வாட்டன் பாரதி. அவன் வழிவந்த வில்லைகள் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். தன் வாழ்நாள் முழுமைக்கும் சாதி இழிவுக்கு எதிராக சமூக நீதிக்காக போராடி செத்து போனாம்பார் எமது வாட்டன் ரத்தமலை சீனிவாசன். அவன் வழிவந்த வில்லைகள் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். இதோ சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் இந்த சின்னமலை இருக்கிறா, இந்த மண்ணின் வளத்தை ஒருபோதும் பறிகொடுக்க மாட்டோம் என்று திமுரோடு பேசினாம்பார் எமது வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை. அவன் வழிவந்த வில்லைகள் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். நான் அம்மா அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அம்மா என்று அழைத்தவன் என்று தன் தமிழ் பற்றை இந்த உலகுக்கு உணர்த்திய தாத்தன் காகித வெள்ளத்தின் பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து இந்த மண்ணில் உண்மையும் நேர்மையுமாக தன் வாழ்நாள் முழுமைக்கும் வாழ்ந்து உண்மையும் நேர்மையின் அடையாளமாக வாழ்ந்து விட்டு செத்து போன எங்கள் பாட்டன் காமராசரின் பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். இந்த மண்ணின் வளத்தை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் தலை உள்ளவரை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு இலைதலையை கூட புடுங்க முடியாது என்று இந்திய சமூகத்துக்கு பேரறிவிப்பு செய்த வனக்காவலன் வீரப்பனின் பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் பேரினத்தின் வரலாற்றை, பண்பாட்டை, பெருமையை சமகாலத்தில் சர்வதேச சமூகத்தில் நிலைநிறுத்தி தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் வீழக்கூடாது என்று வாழ்ந்து காட்டிய தலைவன் பிரபாகரின் பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம், உறுதியாக வெல்லுவோம். ஒன்றே ஒன்றுதான் சொல்றேன், யார் கேட்டாலும் சீமான் தம்பி என்று திமுரோடு செல்லுவோம். எவன் எதிர்த்தாலும் பிரபாகரன் பிள்ளைகள் வெல்லுவோம். புரட்சி வாழ்த்துக்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். அதை நாளை மலரும் நாம் தமிழர் சொல்லும். நாம் தமிழர்.